ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் அண்ணா கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது மாதிரி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் லிங்க் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றும் பகலோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்டின் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதெல்லாம் பண்ணி தான் ப்ரோ வச்சிருக்க, நோட்டிஃபிகேஷனே வரமாட்டுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, தாராளமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நான் பர்சனாக காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அது நல்ல டவுட்ஸாக இருந்தால் மட்டும் நான் ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேர் தேவையில்லாமல் ப்ரோ டைமண்ட் கொடுங்க ப்ரோ அலை கொடுங்க அப்படின்னா சத்தியமான ஒன்றும் ரிப்ளை பண்ண முடியாது. நம்மகிட்ட இருந்தால் தாங்க கொடுக்க முடியும், ஓகேங்களா? இல்லைனா இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல முடியும், ஓகேங்களா? இதனால என்னால் முடிஞ்சது நான் அந்த ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஆப்ஸ் நிறைய வீடியோ போடுறேன், அதை பார்த்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? டெலிகிராமில் எப்படி ப்ரோ ஜாயின் பண்ணுறது அப்படின்னா லிங்க்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் டெலிகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இது மாதிரி தான் ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். அதில் சைடில் கார்னரில் பாருங்களேன் ஒரு சர்ச் ஐக்கான் இருக்குல்ல, அந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட நேம் அப்படியே போடுங்க, ஓகேங்களா? நம்ம சேனலோட நேமை பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஷோவும் அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு வருது பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ணா கேத்து, தமிழ் அண்ணா கேத்துன்னு சொல்லிட்டு அதுதான் நம்மளோட சேனல். ஆக்சுவலி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளுடைய குரூப், ஓகேங்களா? நீங்கள் நாமளும் பேசிக்கலாம். பட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா சேனல், அது டெலிகிராம் சேனல், அதில் நான் மட்டும் பேச முடியும், நான் சொல்கிறத கேட்க முடியும். ரெண்டுத்துலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க, நிறைய விஷயத்தை தெரிஞ்சிக்கலாம், மிஸ் பண்ணுறாதீங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1369 பேர் இருக்காங்க, நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் உங்களுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் டெலிகிராமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக டெலிகிராம் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள சொல்ல முடியல, இந்த மாதிரி யூடியூப் நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேது, நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை டக்குன்னு உங்களுக்கு சொல்லணும், ரீச் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இது. நான் டெலிகிராம் குரூப் வச்சுருக்கேன் எதுக்காகனா முக்கியமாக ப்ரைவசிக்காக, ப்ரைவசி ப்ரைவசி ப்ரைவசி, ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்துக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு 3:30 போல் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் அப்டேட் இன்றைக்கி வரப்போகுது, அந்த அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டு தேவையில்லை, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும், உங்கள் ஃப்ரெண்டு அப்டேட் பண்ணால் போதும், அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இந்த விஷயம் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கலாம், நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் நான் வீடியோ போட்டது என்ன, தெரிஞ்சவங்களுக்கு போல தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக தான் போட்டேன், ஓகேங்களா? எல்லோரும் சொல்கிறது தான், நம்ம வந்து வீடியோஸ் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா வியூஸுக்காக இல்லை, வியூஸுக்காக போடுறதா இருந்தால் இந்த வீடியோ நான் போட்டிருக்க மாட்டேன், நான் நிறைய பேர் தெரியும். ஏன்னா நானே இந்த வீடியோவை 3வது டைம் போடுறேன், ஒவ்வொரு அப்டேட் அப்படி நானே இந்த வீடியோ போடுறேன், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்ட் ராயல் பண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. ஆன்சியன் ரோமன், அதாவது ஆதி காலத்து ரோமானியர்கள், அந்த பண்டில் தான் இது. செம்மையாக இருக்குது, ஆக்சுவலி கிறிஸ்டின் பண்டில்னு சொன்னாங்க நம்ம பசங்க, வேறு லெவலில் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமண்ட் ராயல் வச்சிரும், அப்புறம் வெப்பன் ராயல் வச்சிரும் ஃப்ரீயாக தராங்க, அதை போய் கிளைம் பண்ணிக்கோங்க. எப்படி கிளைம் பண்ணுன்றதை எண்டில் சொல்கிறேன், ஓகே? சரி, ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமண்ட் ராயல் தான் பாருங்கள், வெப்பன் ராயலில் ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல, வேலைக்கேவாதுரா ராசா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டானுங்க. பட் ஏதோ ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது, எம்பிஃபை ஸ்கின் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட அட்ரிபியூட் வந்து டபுள் டேமேஜ் அப்படின்னு நினைக்கிறேன், டபுள் டேமேஜ் டபுள் ரேஞ்சு தெரியல, பட் நல்ல ஸ்கின், நம்மக்கிட்ட ஸ்கின்னே இல்லாமல் இருந்தது, எம்பிஃபையும் வந்திருக்கு, கரெக்டாக ஸ்கின்னும் கிடச்சிருக்கு, வேறு லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட் ராயல் பண்டில் எடுக்கிறதுக்கான சில பல ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஓகே, ஒரு சின்ன ட்ரிக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி எப்படி இந்த பண்டில்ஸு இந்த கன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லக்கின் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டாரு, அந்த ஸ்டார் வச்சு தான் கிடைக்குது. அதை நம்ம அதிகமாக ஏற்றணும், அது உங்களுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னாக்கா அது இந்த லக்குன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த லக்கி ஸ்டார் 3 ஸ்டாரை தாண்டிச்சினாலே உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும். லைஃப் ப்ரூஃபாக எனக்கு பண்ணி கிடச்சதை சொல்கிறேன். மொத்தம் என்கிட்ட 21,000 காயின் இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 20,000 காயின் பார்த்தனா அது ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். என்ன ப்ரோ 20,000 காயின்? ஆமாம், ஓகேங்களா? வெறும் காயின்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணால், டோக்கன்லாம் எதுவும் கிடையாது. ஸ்பின்னு அப்படின்ற மாதிரி ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருந்தேன், பட் கடைசி வரைக்கும் கிடைக்கல. விடக்கூடாதுரா, இருக்கிற காயின் ஃபுல்லாக காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்தேன். லக் பர்சன்ட் வந்து 0லேருந்து நான் 49 வந்துருச்சு, எடுத்தோன்னே 50. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஸ்பின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 10 ஸ்பின் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் 10 ஸ்பின், ஒரு 5 ஸ்பின் வந்து ஒன்று பண்ணுங்கள், ஓகேங்களா? சிங்கிள் ஸ்பின்னில் பண்ணுங்கள், தொடர்ந்து 10 10 பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் கோயிந்தா அப்படி தான் போயிடும். அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் போட்டு நடுவில் 1 ஸ்பின்னு 2 ஸ்பின் அது மாதிரிலாம் தனித்தனியாக ஒவ்வொன்றா பண்ணி அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தான் ஓடிட்டு இருந்தது, எனக்கு சத்தியமாக நம்பிக்கையே இல்லை, என்னடா இப்படி போகுது கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஒவ்வொரு அப்டேட் அப்பையும் இந்த மாதிரி கோல்டு ரயில் பண்டில் விடுறப்ப எடுக்க முடியாது, எப்படின்னா 2 நாள் கழிச்சு தான் எடுப்பேன். பட் இந்த நேரம் என்னன்னு தெரியல, காயின்ஸ் கரெக்டாக இருந்திருக்கு என்கிட்ட 21,000 காயின். அது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ட்ரிக்லாம் கிடையாது கைஸ், ஓகேங்களா? ட்ரிக்லாம் கிடையாது, எனக்கு இப்படி தான் கிடச்சிது, உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விதியும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது, ஓகேங்களா? உங்களுக்கு கிடைச்சா நல்ல விஷயம் தான், சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைச்சா இது மாதிரி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? நான் பாருங்கள் லக்கி பர்சன்டேஜ் தான் ஏறிக்கிட்டே போகுது, அதை தான் ஏற்ற ட்ரை பண்ணுற, வேறு ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா? லக்கி பர்சன்டேஜ் ஏற்றுங்க, அப்படி பண்ணிங்கன்னா சில பேர்த்துக்கு லக்கில் கிடைக்கலாம், ஓகேங்களா? ஓகே பாருங்கள், லக் பர்சன் ஏற்றிக்கிட்டே போகிற 83 84 ஒவ்வொன்றா ஏறி, என்னடா ஒவ்வொன்றா ஏறிக்கிட்டு இருக்கு, போடுறா 10 அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். 10 போடு
போட்டோன்னே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டாயிடுச்சு, கிடைக்கிறாதா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஏதோ ஏதோ தந்துட்டுருக்கானு, இதில் ஏச்சு உருப்படியாச்சு கிடைக்குன்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல, ஏதோ ஏதோ பேக் தான் தந்துட்டுருக்கானுங்க. ஒரு வேலையே 97 ஏற்றியாச்சு, 3 ஸ்டார் வந்துருச்சு. சரி போட்டு 10 ஸ்பின்னர் திரும்பியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் அப்பயும் கிடைக்கல. ஓகே பாய், திரும்பியும் 10 போட்டேன், திரும்பியும் கிடைக்கல, வெறுப்பாயிட்டேன். இருக்கிறது இன்னும் ஒரு காயின் லாஸ்ட் சான்ஸ், ஆண்டவா தரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 10 போடுறா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் சான்ஸ் ஆக்சுவலி 10 போட்டனே, கங்க்ராச்சுலேஷன் வந்துருச்சியா, போடு 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 போடு. ஓகே ஆன்சியன் ரோம் பண்டில் ஐ வாஸ் கங்க்ராச்சுலேஷன் அண்ட் ஐ வாஸ் கெட் த பண்டில். ஓகே சூப்பர், வேறு லெவல். இந்த பண்டிலை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்டியில் பண்ணுங்கள். பட் இருந்தாலும் இந்த பண்டிலே ஒரு மாதம் வச்சு ஒரு மாதம் கிட்டத்தட்ட 2 மாதம் பக்கம் கொடுத்துருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒர்த் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தோட தான் எடுத்து வந்திருக்காங்க இந்த பண்டில், நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, குறை சொல்லக்கூடாது, ஃப்ரீயாக தராங்க. இதனால் இவ்வளோ காயின் செலவு பண்ணுறோம் நம்ம, ஓகேங்களா, வேறு லெவலில் இருக்கும். மேலே பண்டில் போட்டு விளாண்டு பார்த்தது நல்லா காமெடியாகவும் இருக்குது, நல்லா காமெடியாக வச்சுட்டு போகலாம் டீமுக்காக. அந்த காலத்து பண்டில் ஓகேங்களா, பழைய காலத்து பண்டில் அப்படின்னா அப்படி தான் இருக்கும். என்ன அதுவா, ஓகே கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன் ராயல் டிக்கெட் டைமண்ட் ராயல் டிக்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் பேஜுக்குள்ள போனீங்கன்னா இந்த அப்டேட் பேட்ச் அப்படின்றது நீங்கள் கொடுத்துருப்பாங்க, ரெண்டுத்தையும் க்ளைம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேட் ஒன்று தராங்க, இன்றைக்கி மட்டும்தான் இருக்கும், மறக்காமல் எல்லாரும் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணலாலும் ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், த வீடியோ இஸ் ஓவர். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண விரும்பிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோஸ் போடுறேன் அப்படின்னாக்க எப்பயுமே நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் வியூஸுக்காண்டி போடுறது கிடையாது கேஸ், நான் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து நான் போடுறது கிடையாது. சும்மா நமக்கு தெரிஞ்ச 4 பேர் சொல்லுனியா, எனக்கு நிறைய பேர் தெரியணும் அப்படின்னு நினச்சி தான் போகிறேன் தவிர, அப்பயும் அந்த வியூஸ்ன்ற வேர்டு வந்து எனக்கு வியூஸ் வரணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஓகேண்ணா, என்னைக்காச்சும் நான் எழுது பார்த்து உண்டா அப்படின்னா கிடையவே கிடையாது. அந்த வியூஸ்லேயும் சரி, இந்த ஆட் வரதுலையும் சரி, இந்த காசு சம்பாதிக்கலையும் சரி, இந்த யூடியூப் அதுக்கு வந்ததே கிடையாது. ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, எல்லோரும் யூடியூப்க்கு எதுக்கு வருவாங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆகணும் இது மாதிரி சொல்லணும் சொல்லிட்டு வருவாங்க. எனக்கு வந்து என்னென்னா 4 பேருக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறது பிடிக்கும், அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்தால் வேறு ஒன்றும் கிடையாது. நல்ல விஷயங்களை சொல்கிறேன்னா இல்லையான்னு தெரியல, பட் கூடி சீக்கிரம் சொல்லுவேன் ஓகேங்களா. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது ப்ரோ அப்படின்னா கன்ஃபார்ம் அதை கேளுங்க, என்னால் முடிஞ்ச ஒரு டெக்னிக்கல் சம்மந்தமாக கன்ஃபார்ம் நான் போடுறேன் ஓகேங்களா. ஏதாச்சும் வீடியோஸ் வேணுன்னா கன்ஃபார்ம் கேளுங்க, என்னால் முடிஞ்ச உதவி நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏடா நீ ஷேர் பண்ண சொல்கிற அப்படின்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தெரியணும் இல்லைங்களா 4 பேருக்கு, அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் டைமண்ட் கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு என்ன பண்ண மாதிரி ஆப்ஸ் கேட்டிருந்தீங்க, ஒரு ஆப் ஒன்று இருக்குது பட் ஃபேக்கர் இல்லைன்னு தெரியல, மறக்காமல் அதை நீங்கள் தான் எனக்கு கண்டுபிடிச்சி தரணும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் ரெஃபர் கோடும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு 10 பேர் ஏற்றி ரெஃபர் கோடு போட்டிங்கன்னா எனக்கு டக்குன்னு கொஞ்சம் காயின் சரி, டக்குன்னு வந்து உண்மையாக போய்யான்னு செக் பண்ணி சொல்லிடுவேன். அப்புறம் இது மூலமாக காயின்ஸ் வருது, அதையும் நான் கிவே தான் கொடுக்க போகிறேன். இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும். நிறைய பேருக்கு வந்து நம்ம ஒரு நல்லது சேர்ந்து வச்சுக்கோங்களேன், அதை நான் வெளியே சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, அப்படி சொல்லி நான் நல்லவனு தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது ஓகேங்களா. என் மனசுக்கு நான் நல்லது செய்கிறேன் அவ்வளோதான், மற்றவங்களோட கண்ணுக்கு வந்து நம்ம நல்லவனா தெரியுமா அப்படின்றது முக்கியம் கிடையாது. நிறைய பேர் உங்களோட கண்ணுக்கு நல்லவனா தெரியலாம் பட் அவன் தான் சரியான கெட்டவனாக இருப்பான், நிறைய பேர் உங்கள் கண்ணுக்கு கெட்டவனா தெரியலாம் பட் அவன் நல்லவனாக இருப்பான் அப்படின்னு டைலாக்லாம் பேசி எழுப்பியத்துலவங்களை நடக்கிறத சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. சரி, ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ரெஃபர் கோட் வந்து இதான். ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ரெஃபர் கோட் கேட்கும், இந்த ரெஃபர் கோட் போட்டுக்கோங்க 211-428, டிஸ்கிரிப்ஷன் ஆப் லிங்க் இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா. நல்ல ஆப்பாக தெரியல, அது தானே உங்களுக்கு கேட்குறேன் ஓகேங்களா. பேமெண்ட் இன்னும் யாருக்கும் தரல, எனக்காக ஹெல்ப் பண்ணணும், நம்ம சேனலாக ஹெல்ப் பண்ணணும், நம்ம சப்ஸ்கிரைபர் ஹெல்ப் பண்ணணும் நினச்சினா பண்ணுங்கள்.